இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த பரலோக மன்னா நிகழ்ச்சி அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி சாட்சிகளை கேட்டோம். நிச்சயமாகவே நாங்கள் கர்த்தருக்குள்ள பெருத்த மகிழ்ச்சி அடைந்தோம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் குடும்பமாக அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் நிச்சயமாகவே இந்த ஆராதனை மூலமாக ஆசீர்வதிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுங்கள் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அநேகர் பிஸியா நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவருடைய கரணம் மத்தில இல்லாவிட்டால் உயிரோடு இருக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனோடு வைத்தவரை ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு கணத்தை நாம் செலுத்தும்படியாக. எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், வி லவ் யூ ஃபாதர், வி கிவ் எவ்ரி க்ளோரி டு யூ மாஸ்டர். ஹாலலூயா, ஹாலலூயா, வி பிரைஸ் யூ லார்ட், ஹாலலூயா. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்தோத்திரிப்போமா. அவருக்கே கணம், அவருக்கே மகிமை. உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் மறந்து போன போது, தள்ளின போது, நம்மை மறவாமல் பிள்ளையாக நினைத்து நம்மை மார்போடு அணைக்கிற தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை உதவி நீரே. எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள். உங்கள் பலவீனங்கள் பலனற்று போக போகிறது. தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் கர்த்தர் நமக்காக இறங்குற தேவன். இன்றைக்கு தாய் தன் பிள்ளையை மறந்து போனாலும் அவர் மறவாமல் காக்கிற தேவன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்கள் பலவீனத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கைய, படுக்கையா இருக்கிறவங்க வாழ்க்கைய தேவன் எழுந்து குதித்து நிமிர நடக்க செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அநேகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹாலலூயா, தூரமா ராக்காதே ரமா ராஷந்தா ராக்கே. ஹாலலூயா, ஹாலலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சேர்ந்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா,
நடந்து போகிறார். விசுவாசிக்க ஆரம்பிங்க. எல்லா தடைகளும் கர்த்தர் இன்றைக்கு நீக்குவாராக. எங்களோடு சேர்ந்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும் போது தடைகள் உடைந்து போக போகிறது. இதுவரைக்கும் பயந்து பயந்து எனக்கு எல்லாம் தடையா மாறுது, ஒரு நன்மை நிறைவேற மாட்டேன் என்று சொல்லி ஏங்கிட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு தடைகள் எல்லாம் மாற்றுவார். கைகளை உயர்த்தினோடு சேர்ந்து தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து கொண்டு வாக்கு தந்து பேச்சினியே. சோர்ந்து போன நேரமெல்லாம் என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, உமக்கு நன்றி 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 ஐயா, மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லே. என்னை மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லே. இரவும் பகலுமாக என்னை நினைந்து உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, ஒவ்வொரு மீதும் நிரப்பிக் கொண்டிருக்க நமக்கு நன்றி போல. பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல
பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத புஸ்தகம் எஸ்ராவின் புஸ்தகம் 8:22 கடைசி பாகத்தை நாம் வாசிப்போம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். நல்லா கவனிங்க, எனக்கு பிரியமான தேவ சின்னமே, இன்றைக்கு நம்ம அநேக காரியத்தை மனதில் வைத்து கொண்டு யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறோம், இல்லை இருக்கிற நீடு என்ன, ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டுருக்கலாம். திங்க் பண்ணி யோசிச்சு யோசிச்சு பதில் இல்லாமல் யார்கிட்ட இந்த ஆன்சரை போய் கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, எவ்ரி திங் இன் இஸ் காட்ஸ் ஹேண்ட். எனக்கு பிரியமான தேவ எல்லா தேவைகளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கலாம், நிறைய நீடை குறித்து, இல்லை நம்ம ஃப்யூச்சரை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார், எல்லோர் மேலும், அவரை தேடுகிற எல்லோர் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அது நன்மை செய்யும்படியாக. இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க போகுதுன்னு யோசிக்கலாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் என்று சொன்னால் அது நன்மையாக மாறும். தீமையாக இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் எப்படி நம்ம யோசிக்கலாம், எப்படி இருக்கும் பிரதர், அதை எப்படி நான் ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். மூன்று காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். முதல் காரியம், இன்றைக்கு அநேகருக்கு உண்டான ஒரு பயம் என்னவென்று சொன்னால் மரணத்தை குறித்து பயம். அந்த டேஸை கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐயோ நான் என்ன செய்ய போகிறது, என்னோட ரிப்போர்ட்ஸ் இப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டலில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்னோட டிசீஸ் இப்படி இருக்கு, எனக்கு நான் எப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தரவங்களோடு தெளிவாக திட்டவட்டமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிற பிரியமான தேவச்சனமே. இன்றைக்கு இந்த மரணம், ஃபியர் ஆஃப் டெத், இன்றைக்கு அது ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. எஸ், என்னுடைய காலங்கள், வேதம் அப்படியே சொல்வது. முதல் காரியத்தை நான் சொல்கிறேன், சங்கீத புஸ்தகம் 30 15 நாம் வாசிப்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும். முதல் காரியம் எனக்கு பிரியமான தேவச்சனமே, My times in his hands. நல்லா கவனிங்க, என்னுடைய காலம் யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. இதை பார்க்கும் போது வெளிப்பட ஆரம்பிங்க. எஸ், நான் வந்து வாழ்கிற நாட்கள் என்னுடைய கர்த்தருடைய கை, என்னை எந்த மனுஷனாலையும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அசர முடியாத ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நல்லா கவனிங்க, எனக்கு பிரியமான தேவச்சனம், இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கலாம், ஐயோ நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல, என்னோட டேஸ் எப்படி வரப்போகுது தெரியல, நான் இருந்ததை விட இன்னும் நான் மோசம் ஆயிடுவனும் சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். சில பேருக்கு மரணம், ஐயோ நான் நாளைக்கு இருப்பேனா என்று சொல்லி அநேகரை குறித்து யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, ஒரு நாள் எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களை அழைத்த அழைப்பை கர்த்தர் ஒரு நாளை விட மாட்டார். அவர் தாயின் கருவில உருவாதுக்குன்னு தெரிந்து கொண்ட தேவன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்லுறாரு, எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு விசுவாசி ஆரம்பிங்க. எந்த ஒரு மந்திர கட்டுகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், எந்த ஒரு பாதாள கட்டுகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், முதல் காரியம் உங்களை மரணத்தின் கட்டுகள் இருந்து, இந்த பாதாள கட்டுகள் இருந்து, இந்த வியாதியின் கட்டுகள் இருந்து, இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற உங்களை கர்த்தர் முதலாவது சொல்லுகிறாரு, அவர் உங்களுடைய காலங்கள்
கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை இது வரைக்கும் நான் பயந்து இருக்கலாம், இது வரைக்கும் நடுங்கி போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உயிரோடு வைக்க போகிறார், அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நீங்களே இதுவரைக்கும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, நான் இப்படி இருக்க போகிறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருப்பு என்று சொன்னால் ஒருவரும் உங்களை கீழே தள்ள முடியாது. எனக்கு பிரிய மனத்தை வச்சு நல்லா கவனிங்க. யோபு பக்தன் அப்படிதான் சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை உண்மையை நம்பிக்கையை அறுப்பேன். சகல மிருக ஜீவன்கள் எல்லாம் போகும்போது வசனம் இப்படியாகி சொல்கிறது. யோபுவின் புஸ்தகத்திலே 12:10 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவச்சனவை கவனிங்க, எல்லா மனுஷருடைய நல்ல ஆவியும் சகல மிருகஜீவங்களுடைய எல்லாருடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்குன்னு சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பார்க்குற நீங்கள் யோசிக்கலாம், எப்படி இவ்வளவு இது நடக்கும்? எஸ், எனக்கு பிரியமான தேவச்சனை, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. முதல் சொன்னேன், அவர் உங்களுடைய காலங்களை குறித்து டேஸை குறித்து பயந்துட்டு இருக்கலாம். பிரதர், இந்த 10 days ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது, நிறைய டெஸ்ட் நான் போயிட்டு வரேன், நிறைய பிளட் ரிப்போர்ட்ஸ் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன ஆக போகுது தெரியல, இது எப்போ நான் சரியாகுவேன், எப்போ எழுந்து நடப்பேன் யோசிக்கலாம். இன்றைக்கு முதல் காரியம், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருப்பு என்று சொன்னால் உங்களை அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத புஸ்தகம் 1 Kings 29:12 நாம் வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்துடைய கரத்தினால் ஆகும். ரெண்டாவது காரியம், முதல் சொன்ன எதை குறித்து ஒரு காலங்களை குறித்து யோசிக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், ஆண்டு சொல் காலம் கர்த்துடைய கரத்தில் இருக்கிறது. ரெண்டாவது காரியம், ஸ்ட்ரென்த், நல்லா கவனிங்க, விழிப்புணர் ஆரம்பிங்க, பலன் வல்லமை எங்க இருக்குன்னு சொன்னா கர்த்துடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு பலனற்று போயிருக்கிறவங்க வாழ்க்கையை, ஐயோ எல்லா விதத்துல இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஐயோ எல்லா விதத்துல நெருக்கப்படுகிறேனே, என் வாழ்க்கையில இன்னும் நான் என்ன அதை சரி பண்ண முடியலையே என்று யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், எனக்கு பிரியமான தேவச்சனமே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன், பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். உங்களை பார்த்து தேவன் இந்த வார்த்தை மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் ஐயோ நான் பலனற்று போயிருக்கிற, பலன் இல்லாதவர்களை பலனாக்குகிறவர் உங்களை பலத்தினால் இடைக்கட்ட போகிறார். கவனிங்க, எனக்கு பிரியமான தேவச்சனமே, எசேக்கியேல் வாழ்க்கையில பார்க்கும் போது மழித்திருவென்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு சொன்ன, ஓ வாழ்க்கை ஒரு தீர்க்க தரிசி, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஊழியம் செய்யறதுக்காக போகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில மறித்து போயிடும். நல்ல ஐஸ்வர்யமும் பலனும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க, இன்றைக்கு ஒருவேளை பலனற்று போயிருக்கிற நான் வியாதினால இன்னும் சோர்ந்து போயிருக்கிறது யோசிக்க வாழ்க்கையிலே ஊழியத்திற்கு சென்ற மனுஷன் ஊழியம் செய்த மனுஷன் தீர்க்கதரிசனங்களை செய்த மனுஷன் வாழ்க்கையிலே ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தை மறித்து போயிடுவான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னப்பட்ட வார்த்தையை திரும்பமாக மீண்டும் ஜீவனை கொடுத்து 14 வருடங்கள் கூட்டி கொடுத்து அவரை வாழ வைத்தார். எனக்கு பிரியமான தேவன், அப்படித்தான் வார்த்தை சொல்லுகிறது. வாசிப்போம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3 Chapter ஆவி என்னை உயிர எடுத்து கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கவனிங்க, ரெண்டாவது காரியம், ஆவியில சோர்ந்து போய் மனம் கசந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ மனுஷனை அந்த நேரத்தில் அவர் சொல்கிற காரியம், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கலாம், எஸ் பிரதர், நான் என் வாழ்க்கையில மனம் கசந்து சோர்ந்து போயிருக்கிறேன், ஃபுல் எல்லாம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் பார்த்து எல்லாம் நான் கிராஸ் பண்ணி நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் எவ்வளோ தான் தாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். எவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணமோ அத்தனையும் நான் கிராஸ் பண்ணிட்டேன் பிரதர், ஆனால் என்னால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை விசுவாசிக்க ஆரம்பிங்க, கர்த்துடைய கரம் பலமாக என் மேல்
இருந்தது என்று சொல்லி உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தும். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னால் முடியாது என்று சொல்லி நீங்களே தீர்மானித்திருக்கலாம். விசுவாசிக்க ஆரம்பிங்க. எலியாவை சூற செடியுமே கீழே உட்கார்ந்துங்க, கவனிங்க. எலியா என்னால் முடியாது என்று சொல்லும்போது அவர் கரம்படுத்து கர்த்தர் தூக்கினது போல, இன்னும் போக வேண்டிய தூரம் மிக தூரம் இருக்கு என்று சொல்லி ஆண்டவரோடு தட்டி எழுப்பினது போல, இன்றைக்கு தேவ தூதர் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களை கர்த்தருடைய கரம் தட்டி எழுப்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, இதுக்கப்புறம் என்னால் முடியாது, என்னால் நிற்க முடியாது, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் போத முடியாது, எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் மேலே ப்ராஜெக்ட்ஸ், நான் எவ்வளவோ நான் அட்டம் பண்ணேன், என்னால் இதுக்கு மேலே வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா என்று சொல்லி எனக்கு தெரியல. ஒரு ப்ரொமோஷன்ஸ் இல்லை, ஒரு அப்ரிசியேஷன்ஸ் இல்லை. நீங்கள் சொல்லி நீங்களே வந்து ஓகே இதுக்கப்புறம் என்னால் முடியாது என்று சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு, உங்கள் பலனில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்க்கையில கொடுத்தது போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும் என்று சொன்னார். அவர் உங்களுடைய நாட்கள், உங்களுடைய காலங்கள், உங்களுடைய நேரங்கள் அல்ல, உங்களுக்கு பலத்தினால் இடை கட்டுவார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, முதல் சொன்ன கர்த்தருடைய நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இரண்டாவது சொன்ன பலன், ஒருவேளை இன்றைக்கு செய்யக்கூடிய பலன் இல்லை, திராணிகள் இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு பெரிய அந்த பெரிய விஸ்டம் இல்லை, நாலேஜ் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் என்று சொன்னால், எவ்வளோ பேர் நின்றாலும், எத்தனை பேர் உங்களை வந்து ஒருவேளை நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் உங்களை முன்பாலே வைத்தாலும், விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய கரத்தினால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையே தேவன் வாழ கருபை செய்வார். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம், வாசிக்க தெரிந்தவருடைய வேத புஸ்தகம் 1 ராஜாக்கள் 8:24 நாம் வாசிப்போம். தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்ற. கர்த்தருடைய வார்த்தை, ஒருவேளை இன்றைக்கு நான் ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது, ஒன்றுமே என் கையில் இல்லை பிரதர், ஐம் ஸ்டாண்டிங் இன் இஸ் ப்ராமிசஸ் மட்டும்தான் பிரதர், வேற எதுவுமே இல்லை. இன்றைக்கு அப்படி சொல்லி கொண்டிருப்பேன்னு சொன்னால், நான் சொல்ல எனக்கு பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை ஜீவனோடு வைக்கும், உங்களை ரட்சிக்கும், அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நல்லா கவனிங்க, வாக்கினால் சொன்னதை ஆண்டவர் கரத்தினால் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை வைத்து கொண்டிருக்கிற கர்த்துடைய கரம் உங்கள் மேலே இருக்கும்னு சொன்னால், உங்கள் காலங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார், உங்களுக்கு பலன் கொடுப்பார். மூன்றாவது, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். தாவீதுக்கு சொன்ன, தகப்பனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தன்னுடைய குமாரனுக்கு நல்ல கவனிங்க, ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொன்னார். சொன்னது அல்ல, எனக்கு பிரியமான தேவச்சனம், இன்னைக்கு போய் சொல்ல, அவர் மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பும் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பும் அல்ல சொல்லி சொன்னது போல, இன்றைக்கு கவனிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை வார்த்தையை மாத்திரம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி டே ஐம் கேரிங் தி வேர்ட் பிரதர், அவருடைய வார்த்தை மட்டும் தான் என்னை பலப்படுத்துது. ஒரு மனுஷரும் என்னிடத்த அன்பா பேசுறது இல்லை, ஒரு மனுஷனை விசாரிக்கிறது இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு இதை யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சாலமோனுக்கு நிறைவேற்றினவர், நல்லா கவனிங்க, இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை நிறைவேற்றுபவர். வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் தகப்பனுடைய காரங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு. உங்கள் ஜெனரேஷன்ஸ் இந்த வார்த்தையை ருசி பார்க்க போகிறாங்க. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். அவர் கரம் யார் மேலே இருக்கும்னு சொன்னால், அவர் காலங்களை கர்த்தருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் பலமும் அவர் கரத்தில் இருக்கிறது. மூன்றாவது காரியம் சொல்லி முடித்தேன், நல்லா கவனிங்க, எல்லாம் விலகினாலும் அவருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை ஒருவேளை நினைப்பாங்க, இந்த மனுஷருக்குடைய கரம் இருக்கிறது போல கர்த்தருடைய கரம கரத்தை கூட பிடுங்களான்னு என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ கடைசியை நான் வாசிக்க விரும்புகிறேன், யோவான் புஸ்தகத்தில் 10:28-29 வாசிப்போம் என்று சொன்னால், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நல்லா கவனிங்க,
இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாரு, நம்ம அவர் கரங்கத்துல இருக்கிறோம், அவர்களுக்கு ஆடுகளா இருக்கிறோம், அவர் நம்மை நன்கு அறிந்து இருக்கிறார். எனக்கு பிரியமானதே, ஒரு மனுஷரும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. இன்றைக்கு எல்லாரும் சொல்லலாம், நம்மளை வந்து ஒரு 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 பிளான் பண்ணி நம்மளை கீழே தள்ளணும்னு யோசிக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் நானும் இருப்போம் அப்படி சொன்னால் அவர் நம்மளுக்கு உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறார். ஒரு தாய் தேற்று போல் நம்மளை தேற்றி கொண்டிருக்கிற, நம்மை சுமந்து கொண்டிருக்கிற தெய்வம் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தருடைய கரத்தை ஒரு மனுஷனும் பறித்து கொள்ள முடியாது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். எல்லா பயத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் வாக்குத்தத்தை விசுவாசித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த எனக்கு பிரியமான தேவச்சனம் இதை பேசிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். இன்றைக்கும் சென்னையில் ஊழியத்தை செய்து 10 ஆண்டுகள் தகப்பனோடு இருந்து கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததுனால் இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் வந்து ஊழியம் செய்யும்படியாக தொடர்ந்து கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு கர்த்த பலத்தில் இடை கட்டுறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்த பலப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யும்படியாக, ஒரு பலத்தால் இடைக்கட்டும்படியாக, எல்லா பயங்களும் எடுத்து போடும்படியாக, வியாதிகளிலிருந்து விடுதலை ஆகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்று பிற மகிமையின் கரம் அவர்களை பூர்ண சுகத்தை கொடுப்பீராக, எல்லா விதமான தரித்திரங்களும் மாறும்படும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் அவர் வாழ்க்கையிலிருந்து அகன்று போகும்படி நான் செபிக்கிறேன். ஒரு புதிய மறுபத்தை கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு ஊழியங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து உம்முடைய மகிமையின் கரம் இவர்களை பெருக செய்யுங்க, பயன்படுத்துங்க, ஆசீர்வதிப்பீராக என்று நான் செபிக்கிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் செபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.